Dear children, welcome to our channel Grammar in Hands. In the video, Aram Bagapu Arivial, Moonram Parvatala, Ainda of the Padamana, Antrada Valvil Tavarangal Padatar Kuria, Madipida Vinakalaka, Vidahila, Velkangaloda, discuss Panla. My dear children, Ulakana Padadada Vandu over video line solitaire, particular of Dingal Vandi, first interest to order Padinga, Purunchu Padinga, other stoder Buddha than Lam and the Todor Padati Padinga. ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்க நம்ம மோர் எக்ஸாம்பிள் இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தேடி படிங்க புரிஞ்சு படிங்க அப்படின்லாம் படிக்கும்பொழுது நம்மளுக்கு சீக்கிரமா அந்த பாடங்கள் வந்து நம்மளோட மனதில் பதியிறது மட்டுமல்லாமல் ரொம்ப நாளைக்கு மறக்காமையும் இருக்கும் அந்த வகையில இந்த பாடத்துல ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் சரியான வழியை தேர்ந்தெடுத்து எழுதுக தாவரங்களின் மகரந்த சேர்க்கைக்கு உதவும் பறவை இப்ப மகரந்த சேர்க்கை பத்தி நம்ம பின்னாடி 2 மார்க் க்வெஸ்சன்ஸ்ல சொல்லியிருக்கிறேன் இங்க விளக்கம் சொல்லிட்டு அங்க வேணா நம்ம ஸ்டார்ட்டா பார்க்கலாம் மகரந்த சேர்க்கைன்னு சொல்லும் பொழுது ஒவ்வொரு தாவரத்தினுடைய பூக்களில வந்து ஆண் பாகம் பெண் பாகம் சொல்லி இருக்கும் பெண் பாகம் வந்து சூலகம் சொல்லுவோம் ஆண் பாகத்தை வந்து மகரந்தம் சொல்லுவோம் அப்ப வந்து அந்த மகரந்த தூள் வந்து சூலகத்துல சேரும் பொழுதுதான் வந்து அந்த மகரந்த சேர்க்கை நடக்கிறது அந்த மகரந்த சேர்க்கைக்கு உதவுறது வந்து பல்வேறு காரணங்களால் இருக்கலாம் நம்ம பெரிய வகுப்பு போகும்போது அந்த மகரந்த தூளானது காற்றின் மூலமாகவோ நீரின் மூலமாகவோ பறவைகள் பூச்சிகள் மூலமாகவோ பல விதங்கள்ல வந்து அந்த மகரந்த சேர்க்கை நடக்கும் அந்த வகையில மகரந்த சேர்க்கைக்கு மெயினான உதவுற ஒரு பூச்சியினுடைய பெயர் வந்து ஓசனிஸ் சிட்டு இயற்கையான கொசி விரட்டி நம்ம கொசி விரட்டியில நிறைய கெமிக்கல் கலந்து நிறைய கடைகள் எல்லாம் பல்வேறு பிராண்ட்ல வைக்கிறாங்க இயற்கையாகவே நீங்க பாத்திருப்பீங்க கிராமங்கள்ல பாத்திருப்பீங்க நம்ம வீடுகள்ல அம்மாக்கள் கூட செய்வாங்க அந்த ஒரு மழைக்காலத்துல குளிர்காலத்துல எல்லாம் கொசுக்கள் அதிகமா இருக்கும்பொழுது ஒரு பாத்திரத்துல வந்து வேப்பந்தலை போட்டு அதை லைட்டா புகை போட்டு விட்டுருவாங்க அப்ப அது வந்து இயற்கையான ஒரு கொசு விரட்டியாக பயன்படுவது வேம்பு அப்படியே தேர்ட் கொஸ்டின் சில்ட்ரன் பின் வருவனவற்றில் எது வேறல்ல இப்ப அதுவுமே உங்களோட டீடைல் கொஸ்டின்ல இருக்கு இந்த அளவு கொஞ்சம் ஷார்ட்டா பாக்கலாம் நம்ம தாவரத்துல இருந்து பல்வேறு பகுதிகளை சாப்பிடுறோம் தாவரத்தினுடைய இலைகளை சாப்பிடுறோம் இப்ப இந்த கீரைகள்லாம் பாத்தீங்கன்னா தாவரங்களுடைய இலை பாகமாக சாப்பிடுறோம் இந்த கேரட் பீட்ரூட் முள்ளங்கி இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா தாவரத்தினுடைய வேர் வந்து ஒரு மாற்றுருவாக அடைந்து அந்த கனியாக மாறுகிறது அந்த வகையில் பார்க்கும்போது இந்த இஞ்சி உருளைக்கிழங்கு எல்லாம் பாத்தீங்கன்னா தண்டு பகுதி சில்லன் அப்ப அப்ப என்ன எது வேறலன்னு சொல்லும்போது இந்த கேரட் முள்ளங்கி டர்னிப் இதெல்லாம் வந்து தாவரத்தினுடைய வேர்பகுதி ஒரு மாடிஃபை ஆகி அந்த காயா மாறுது அப்ப உருளைக்கிழங்கு அல்ல பின் வருவனவற்றில் எது வைட்டமின் சி குறைபாட்டை போக்குகிறது நெல்லி நெல்லிக்காய் இருக்கு இல்லையா நெல்லிக்காயில வந்து வைட்டமின் சி வந்து அதிகமா இருக்கிறதுனால வந்து வைட்டமின் சி குறைபாடுனா வைட்டமின் சில ஏற்படுற மெயினான குறைபாடுன்னா ஈறுகளில் பற்களினுடைய ஈறுகள்ல வந்து ரத்தம் வழிதல் அது வந்து வைட்டமின் சி குறை அதாவது ஸ்கர்வின்னு படிப்பீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க இல்ல பெரிய போனா படிப்பீங்க ஸ்கர்வி அப்படிங்கிற ஒரு நோய் அந்த நோய் வைட்டமின் சி குறைபாட்டால் ஏற்படுகிறது அப்ப அதுக்கு வந்து நெல்லிக்கனி வந்து ஒரு சிறந்த உணவாக பயன்படுகிறது இந்தியாவின் தேசிய மரம் என்ன ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு தேசிய மரம் இருக்கும் இல்லையா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இருக்கலாம் அந்த வகையில பார்க்கும்போது நம்ம இந்தியாவின் தேசிய மரம் எப்படி ஒவ்வொரு தேசிய மலர் இருக்குது தேசிய விலங்கு இருக்குது அதே மாதிரி தேசிய மரம் வந்து ஆலமரம் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 16ஆம் நாள் உலக உணவு தினமாக கொண்டாடப்படுகிறது நிறைய டேஸ் இருக்கு இல்லையா ஃபாதர்ஸ் டே மதர்ஸ் டேல ஆரம்பிச்சு காடுகள் பாதுகாப்பு சுற்றுச்சூழல் தினம் என்னென்னமோ டேஸ் சிட்டுக்குருவிகள் தினம் என்னென்னமோ நாட்கள் இருக்கிற மாதிரி உலக உணவு தினம் அப்படிங்கிறது அக்டோபர் 16ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது பருத்தி நெசவு நாருக்கு ஒரு எடுத்துக்காட்டாகும் நார்னு சொல்லும்போது இங்கிலீஷ்ல ஃபைபர்னு சொல்லுவாங்க அப்ப நெசவு செய்யறதுக்கு உதவக்கூடிய நார் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பருத்தி இந்த சணல்லாம் வந்து நம்ம சணல்ல இருந்து கயிறுகள்ல சணல்ல இருந்தெல்லாம் திரிக்கிறோம் அந்த வகையில நெசவுக்கு பயன்படுற நார் வந்து பருத்தி நான் தமிழ்நாட்டின் மாநில மரம் நான் யார் நம்ம ஏற்கனவே இந்தியாவின் மரம் ஆலமரம் பார்த்தோம் இல்லையா அப்ப தமிழ்நாட்டினுடைய மரம் வந்து பனைமரம் இப்படிதான் சொல்றேன் இதை படிக்கும் போது லைட்டா முன்னாடி போய் அதை கொஞ்சம் ரீகால் பண்ணி படிக்கணும் படிச்சோம்னா நம்மளுக்கு அந்த கன்ஃபியூஸும் வராது நிறைய படிச்சிடலாம் துளசி இலையின் சாரி இருமலையும் மார்பு சளியையும் குணமாக்குது சில தாவரங்கள் வந்து இந்த பாடத்துல அழகா சொல்லிக்கிறாங்க சில தாவரங்கள் உணவுப் பொருளாக பயன்படுகின்றன இந்த மாதிரி நூல் இலைகள் தயாரிக்க பயன்படுகின்றன அலங்கார பொருளாக பயன்படுகின்றன சில தாவரங்கள் மருத்துவ குணமுடையதாக இருக்கிறது மூலிகை செடிகள் சொல்ல முடியாது அந்த வகையில துளசி வந்து துளசியோட சாறு வந்து இருமலையும் மார்பு சளியையும் கொடுக்கிறது இது நீங்க சாப்பிட்டிருப்பீங்க அவரை குடும்பத்தை சார்ந்த தாவரங்களின் உண்ணக்கூடிய விதைகள் தேசனப்படின பருப்புகள் பருப்பு வகைகள்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து அவரை குடும்பங்கள்ல சார்ந்தது அதோட விதை தான் நம்ம வந்து பருப்பாக உண்றோம் சரியா தவறா
தவறினில் திருத்துக. அழகிற்காக வளர்க்கப்படும் தாவரங்கள் மென் கட்டைகள் என அழைக்கப்படுகின்றன. தவறு போட்டு ஃபுல்லா ரீரைட் பண்ணணும். அழகிற்காக வளர்க்கப்படும் தாவரங்கள் அலங்கார தாவரங்கள் என அழைக்கப்படுகின்றன. தவறுன்னு எழுதிட்டு அதை ரீரைட் பண்ணி ஃபுல்லா எழுதணும் சென்டென்ஸ். சில குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா தவறுன்னு ஓட்டு மென் கட்டை அலங்கார தாவரங்கள்னு ஓட்டுவாங்க. அப்படி எழுதக்கூடாது, ஃபுல்லா ரீரைட் பண்ணணும். பட்டுப்புழுக்கள் மல்பெரி இலையை உணவாக உட்கொள்ளின. சரிதான், பட்டுப்புழுவினுடைய வாழ்க்கை சுழற்சி பார்த்திருப்பீங்க. அந்த பட்டுப்புழு வந்து அந்த முட்டையிலிருந்து அந்த பட்டுப்புழு வந்து அந்த பட்டுப்புழு கொஞ்சம் மெச்சூர் ஆனோட நிறைய மல்பெரி இலைகளை சேர்ந்து சாப்பிட்டு 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 பல மடங்கு உடல் எடை அளவுல பெருத்து தன்னை சுத்தி ஒரு கூடு மாதிரி செஞ்சுக்கிறது, அதை கக்கூன்னு சொல்லுவோம். அது முழு வளர்ச்சி அடைஞ்சோடனே அந்த கக்கூனை உடைச்சுக்கிட்டு பட்டுப்பூச்சியா வெளியில வருது. அது வந்து பட்டுப்பூச்சியினுடைய வாழ்க்கை சுழற்சி. இப்ப மெயினான பாயிண்ட் என்னன்னா அது மல்பெரி இணை மல்பெரி இலைத்தான் உணவாக உட்கொள்கின்றன. நெக்ஸ்ட் ஒன் சில்ட்ரன், அலங்கார தாவரங்களாக காலிஃபிளவர் தான். காலிஃபிளவர் அலங்காரமா இல்லையே, உணவுப் பொருள் தானே. அப்ப உணவு தாவரமாக காலிஃபிளவர் பயன்படுகிறது. தவறு போட்டு எழுதணும். கோடை காலத்தில் பருத்தி உடைகள் ஏற்றது என்று தவறு இல்லையா, தவறு போட்டுக்கணும். கோடை காலத்தில் பருத்தி உடைகள் ஏற்றது. பருத்தி உடைகள் வந்து வியர்வியை உறிஞ்சக்கூடியது, காற்றோட்டத்தை தரக்கூடியது, சூரிய வெப்பத்திலிருந்து வர நிறைய தேவையில்லாத கதிர்வீச்சுகளை பிரதிபலிச்சு வெளியில் அனுப்பிடுது. இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் இருக்கனால கோடை காலத்துக்கு பருத்தி உடைகள் காட்டன் டிரெஸஸ் சொல்லும் இல்லையா, அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கரும்பு தாவரம் உயிரி எரிபொருளாக பயன்படுத்தலாம். கரும்புல இருந்து வந்து எரிபொருள், கரும்பு இருந்து சக்கையிலிருந்து எரிபொருள் தயாரிக்கிறாங்க. அதனால உயிரியரம்னா ஏன்னா நம்ம கெமிக்கலா தயாரிக்காம இயற்கையான பொருள் இருந்து தயாரிக்கிறனால உயிரி எரிபொருள் சொல்றாங்க. சரி, பொறுத்துக்கு பாருங்க சொல்றேன். நான் தரும் தாவரம் வந்து சணல், சணல் இருந்து நார் இருக்கு இல்லையா, மென்கட்டைக்கு எடுத்துக்காட்டு தேக்கு. உன்னோட புக்ல பாத்தீங்கன்னா வந்து மென்கட்டை வன்கட்டைன்னு சொல்லுவாங்க. மென்கட்டைன்னா பேர்லயே இருக்குது, சாஃப்டா இருக்குது. வன்கட்டைன்னா ரொம்ப பழமா இருக்கு. அதை வச்சு நிறைய நம்ம இதுல பர்னிச்சர்ஸ்ல செய்யணும் இல்லையா, எந்தெந்த தாவர எந்தெந்த மரத்தினுடைய அந்த கட்டை பகுதிகள் என்னென்ன செய்ய பயன்படுகிறதுங்கிறது உங்க புக்ல டீட்டெயிலா குறிச்சுக்கிறாங்க. வேம்பு தெரி கிருமி நாசினியாக பயன்படுகிறது. வேம்பு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். என்ன பார்த்தோம், இப்ப ரீகால் பண்ணி பாருங்க. கொசு விரட்டியாகவும் பயன்படுகிறது, கிருமி நாசினியாகவும் பயன்படுகிறது. அப்ப நம்ம வேம்பு நம்ம சொல்லுவாங்க பொதுவாகவே அந்த சுடு தண்ணியில, சுடு தண்ணி இல்ல குளிக்கிற தண்ணியில வேப்பந்தலையை நல்லா பீச்சு போட்டு குளிக்கும் போது நம்மளுக்கு அந்த வியர்வையில ஏற்பட அந்த கிருமிகள்லாம் போகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏலக்காய் பாத்தீங்கன்னா நறுமண பொருள், வாசத்துக்காகத்தானே நம்ம பாயசம் அந்த இதுல எல்லாம் நம்ம ஏலக்காய் போடுறோம். அதனால நறுமணத்தை தருவதற்காக சேர்த்துருது. கம்பு அப்படிங்கிறது ஒரு தானிய வகைகள் இல்லையா, கம்பு சோளம்லாம் தானிய வகைகள். மாம்பழம் வந்து கனிமா, மாம்பழம் வந்து ஒரு கனி. மக்காச்சோளங்கிறது தானிய வகையை சேர்ந்தது. கரெக்டா எழுதணும்னா மக்காச்சோளம் அந்த தாவரத்தினுடைய விதை எழுதிக்கலாம். தென்னை வந்து நார் தருகிறது, ரோஜா வந்து மலர் தென்னையில. நெக்ஸ்ட் தேனீக்கள் வந்து மகரந்துச்சு, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா. தேனீக்கள் நம்ம வந்து இது பார்த்தோம், ஓசனி செட்டி பார்த்தோம். அதெல்லாம் தேனீக்கள் வந்து என்னது, மகரந்த சேர்க்கைக்கு உதவுகிறது. இதே மண்புழு வந்து மகரந்த சேர்க்கையாளர்னா மகரந்த சேர்க்கைக்கு உதவுகிறது. அப்ப மண்புழு என்ன பண்ணுது, உரம் உற்பத்தியாளர், உரம் உற்பத்தி செய்ய பயன்படுகிறது. நெக்ஸ்ட் குறுகிய மிக குறுகிய விடையளி சொல்றேன். உணவு தாவரங்கள் என்றால் என்ன, 76வது பக்கம் இருக்கு. நம்ம அதை வந்து படிக்காமே நீங்க சொல்லுவீங்களே சொல்றேன். உணவு தாவரம்னா உணவு, உணவுக்காக பயன்படுத்த தாவரங்கள், உணவு தாவரங்கள் அவ்வளவுதானே. இதை இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க, உணவு தாவரங்கள் கொடுத்திருக்காங்க சொல்றேன். இதுல இருந்து வேண்டாம், இங்கே பாத்துக்கலாம். நமக்கு உணவு தரும் தாவரங்கள் நம்ம உணவு தாவரங்கள் என்கிறோமா, அவ்வளவுதான். இன்னும் என்ன பண்ணலாம் தெரியுமா, அழகா நம்ம சொல்லும் பொழுது கீழே எக்ஸாம்பிள்ஸ் வந்து காய்கறிகள் தானியங்கள் பருப்பு வகைன்னு சொல்லி சொல்றோம் இல்லையா. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா கேட்டாங்கன்னா ஒரு அடிஷனலா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடலாம். அதாவது நம்ம எழுதிக்கிற மாதிரியே ஒரு கைட பார்த்து படிக்கிறோம், புக்கை பார்த்து படிக்கிறோம், குறிச்சதை மட்டும் படிக்கிறோம். ஆனா நம்மளை விட இன்னொருத்தவங்க எக்ஸ்ட்ரா மார்க் வாங்குறாங்கன்னா அவங்க இந்த மாதிரி ஒரு ட்ரிக்கெல்லாம் வைப்பாங்க. என்றால் என்னன்னா போதும் தான், இருந்தாலும் ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்தா இன்னும் சிறப்பா இருக்கும். மருத்துவ தாவரங்கள் என்ன, அந்த மருத்துவ குணமுடைய தாவரங்கள் தானே மருத்துவ தாவரங்கள். அது மாதிரிதான் இருக்கான்னு பாக்கலாமா. 78வது பக்கம் சில்ட்ரன் சீக்கிய, நம்மை சுற்றி காணப்படும், நம்மை சுற்றி காணப்படும் தாவரங்கள் சில தாவரங்கள் நமது நோய்களை குணப்படுத்த பயன்படும். இவற்றை நம்ம மருத்துவ தாவரங்கள் என்ன அழைக்கிறோம். ரோமன் லெட்டர் 6ல் செகண்ட் கொஸ்டின். இந்த படம்ல பாத்தீங்கன்னா ஒரு தடவை உங்களுக்கே தெரியும், ஒரு தடவை வாசிச்சோம்னா போதுங்கிற மாதிரி இருக்கிற படம். அப்ப இந்த நம்ம சயின்ஸ்லயும் சொல்லும் போது ஒரு ஆவரேஜா இருக்கீங்க, பிலோ ஆவரேஜா இருக்காங்க, எல்லாமே படிக்க முடியலன்னு தேடி தேடி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க படிச்சுக்கலாம் சொல்றேன். நெக்ஸ்ட் ஒன், வன்கட்டை எவ்வாறு மென்கட்டையிலிருந்து பாருங்க. நான் ஏற்கனவே சொல்லையே வன்கட்டைகள் மென்கட்டைகள் சொல்லுவாங்க. பேஜ் நம்பர் 80 பாருங்க சொல்றாங்க. வன்கட்டைக்கு மென்கட்டைக்கு என்ன வேறுபாடு அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சம் லைட்டா சேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன், கவனிச்சு எழுதிக்கங்க. வலிமை மற்றும் அடர்த்தியின் அடிப்படையில் வன்கட்டைகள் இந்த மற்றங்கள் அடிச்சிருங்க சொல்றேன். மென்கட்டைகள் வெண்கட்டைகளிலிருந்து வேறுபடுகின்றன. வலிமை மற்றும் அடர்த்தியின் அடிப்படையில் வன்கட்டைகள் மென்கட்டைகளிலிருந்து வேறுபடுகின்றன. அப்புறம் வன்கட்டைக்கு மென்கட்டைக்கு என்ன வேறுபாடுன்னு, அதோட ஸ்ட்ராங் ஸ்ட்ரென்த் மாறுபடும், அதோட அடர்த்தி திக்னஸ் வந்து மாறுபடும், அதனால வேறுபடுகின்றன சொல்லி நம்ம எழுதிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் சொல்றேன், நறுமண பொருள்கள் என்றால் என்ன, நம்மளுக்கு அதுவும் தெரியுமே. நறுமணத்தை தருகின்ற பொருள், உணவுப் பொருள்களை வந்து நறுமணத்தை தருவதற்காக சேர்க்கிற பொருள் நறுமண பொருள் சொல்லும் இல்லையா. ஹியர் சில்ட்ரன் 77வது பக்கம் கொஞ்சம் அது லைட்டா சேஞ்ச் பண்றோம். தாவரங்களுடைய மரப்பட்டைகள், சில தாவரங்களோட மரப்பட்டைகள் பார்த்தா வேர்கள் இலைகள் மலர்கள்
அல்லது தண்டுகள் போன்றவற்றிலிருந்து பெறப்படும் பொருள்கள் உணவிற்கு சுவையூட்டவும் நிறமூட்டியாகவும் உணவுப் பொருள்களை பாதுகாக்கவும் பயன்படுகின்றன. இவையே நறுமணப் பொருள்கள் எனப்படுகின்றன. அவ்வளவுதான். அப்ப அதாவது நறுமண பொருள்கள் நம்ம பார்த்தோம்னா ஏலக்காய் மட்டும் கிடையாது, ஏலக்காய் இருக்கு, கிராம்பு இருக்கு, பட்டை இருக்கு, அப்புறம் இந்த தாமரை மொட்டுகள் சேர்த்துவாங்க, அப்புறம் வந்து அன்னாசி மொட்டுன்னு நம்ம சேர்க்கறாங்க இல்லையா. இது வந்து தாவரத்தினுடைய வெவ்வேறு பகுதியில் மரப்பட்டையில இருந்து கிடைக்கலாம், வேல இருந்து கிடைக்கலாம், இலையில இருந்து கிடைக்கலாம், மலர்கள் இருந்து தண்டுகள்ல இருந்து கிடைக்கலாம். அப்ப இதெல்லாம் என்ன பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணனா, உணவுக்கு மனமூட்டும், சுவையூட்டும், நிறத்தை தருகின்றன, உணவை பாதுகாக்கின்றன. இவையே நறுமணப் பொருள்கள் எனப்படுகின்றன. சீகியடா நெக்ஸ்ட் ஒன், நீ வசிக்கும் பகுதியில் உள்ள மூன்று மருத்துவ தாவரங்களை எழுதி எங்கேயும் எழுதி காமிச்சிருந்தா. மருத்துவ தாவரங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, நமக்கு மருத்துவ குணங்கள் துளசி நம்ம ஏற்கனவே இருமலுக்கு பயன்படுத்தி பார்த்தோம், சோற்று கற்றாலை பார்த்தோம், வேமெல்லாம் பார்த்தோம் இல்லையா. இதெல்லாமே நீங்க உங்களுக்கு வேற என்ன எழுது, மஞ்சள் கூட எழுதுறான்னு சொல்றேன். இது எல்லாமே என்னது, மருத்துவ தாவரங்கள். அட நெக்ஸ்ட் ஒன், மரக்கட்டைகளின் பயன்கள் யாவை. பேஜ் நம்பர் 80 இருக்கு, 80 பக்கம். அது அதே மாதிரிதான் ஃபுல்லா வந்து நம்ம எழுத வேண்டியது இல்ல. ரோமன் லெட்டர் 6th க்வெஸ்சன் இருக்குல்லடா, இங்க ஆரம்பிச்சிருக்கேன் நானு, ஆனா வந்து எங்க முடிச்சிருக்கேன், இங்க பயன்படுகின்றன, இங்க முடிச்சிருக்கேன், பயன்படுகின்றனன்னு சொல்லி இங்க முடிச்சிருக்கேன். நம்ம மிகக்குரிய விடையில எவ்வளவு எழுத வேண்டியது இல்லையா, அதனால அண்டர்லைன் பண்ணது மட்டும் எழுதுங்க. இங்க பாத்தீங்கன்னா, உயர்தர மர சாமான்கள், நாற்காலிகள், மேற்கூரைகள் மற்றும் மர கட்டுமானங்கள். நம்ம மர ஜாமான்கள்லாம் செய்யறோம் இல்லையா, நாற்காலி செய்யறதுக்கு என்ன, மேல கூரை வேலைக்குலாம் பயன்படுறோம் இல்லையா, கட்டுமான பொருள் செய்யறதுக்கு பயன்படுகிறது இல்லையா, அதை மட்டும் எழுதிட்டு இங்க கீழே வந்துருங்க. இங்க இருக்கு பாருங்க, இங்க இருக்கு இல்லையா, ஒட்டு பலகைகள், ஒட்டு பலகைகள், இந்த சைடு மரப்பெட்டிகள், நடுத்தரமான அடர்த்தி கொண்ட பலகைகள் மற்றும் தாள்கள் தயாரிக்க பயன்படுகின்றன அப்படின்னு சொல்லி நீங்க எழுதுனா, அந்த அண்டர்லைன் பண்ணது மட்டும் எழுதுனீங்கன்னா. நெக்ஸ்ட் ஒன் சில்ட்ரன், குறுகிய விடையலி அலங்கார தாவரங்கள் பற்றி எழுதுக. பேஜ் நம்பர் 80 இருக்குது. அலங்கார தாவரங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, இங்க இருக்கு பாரு. ரோமன் லெட்டர் 7 ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் போட்டுக்கோங்க. அழகியல் காரணங்களுக்காக சும்மா ஒரு பார்த்த ஒரு லுக்கு தருது, ஒரு அழகா இருக்கு, வீட்டு முன்னாடி வச்சா நல்லா இருக்கு, அந்த மாதிரி ஒரு அழகியல் காரணங்களுக்காக வளர்க்கப்படும் மரங்கள் தான் வந்து அலங்கார தாவரங்கள் சொல்றோம். இதுல பாத்தீங்கன்னா, மலர் தரும் தாவரங்கள் வளர்க்கும், மலர் தரும் தாவரங்களை வளர்க்கும் மலர் வளர்ப்பு தோட்டக்கலையின் முக்கிய பிரிவாக. அப்ப வந்து சொல்லுவாங்க, யூட்டில எல்லாம் பாத்தீங்கன்னா மலர் கண்காட்சி நடக்குது இல்லையா, அதை வந்து முக்கியமா வந்து தோட்டக்கலையில ஒரு பிரிவே இருக்கு. எடுத்துக்காட்டு மல்லிகை, ரோஜா, செவ்வந்தி அண்ட் கார்னோஷன், ஜெர்பரா, இந்த மாதிரி அதுகள்லாம் வந்து ஒரு அலங்கார தாவரங்களுக்கான மலர்கள். அந்த நெக்ஸ்ட் ஒன் சில்ட்ரன், மேலும் வீடுகள், தோட்டங்கள் மற்றும் பூங்காக்களை அழகுபடுத்த செம்பருத்தி, நந்தியாவட்டை, குரோட்டன்ஸ் போன்ற பெருஞ்செடிகளும், முல்லை, அலமண்டா, காகிதப்பூ போன்ற கொடி வகைகளும், சரகொன்னா, மந்தாரை, டிலோனிக்ஸ் மரம், டிலோனிக்ஸ் மரம் அதாவது ஆகிய மர வகைகளும் வளர்க்கப்படுகின்றன. இங்கே வரைக்கும் ஆகிய மர வகைகளும் வளர்க்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சொல்ல, எக்ஸ்ட்ரா ஒரு சொல்ற மாதிரி காட்டித்தியா டிலோனிக்கா மரங்கிறது அதை கொடுத்துருக்காங்க. அப்ப இது வரைக்கும் நீங்க படிச்சீங்கன்னா போதும். நெக்ஸ்ட் ஒன், வேப்ப மரத்தின் பயன்களை எழுதுகணும். தனியா எழுதி காமிச்சிருக்கேன். வேப்ப மரத்தின் பயன்கள் குழந்தைங்க உங்களுக்கு தெரியாததா, எக்ஸ்ட்ரா நிறைய சொல்லுவீங்க, நீங்க சொல்றதுதான் நான் எழுதிட்டு இருந்தாலும் செக் பண்ணி சொல்றேன். வேப்ப மரத்தினுடைய பயன்கள் பார்க்கும் பொழுது, வேப்ப மரம் நல்ல நிழல் தருகிறது, வேப்ப இலைகள் இயற்கையான கொசு விரட்டியாக பயன்படுது. பத்தியா நான் என்ன பண்ணிட்டேன், நிழல் தருகிறது உங்களுக்கு உரிய பாயிண்டா, கொசு விரட்டி, இயற்கையான கொசு விரட்டி நம்ம ஏற்கனவே சரியான உடையில பார்த்த பாயிண்டா, ரெண்டை யூஸ் பண்ணிக்கலாமே. வேப்ப இலைகள் கிருமி நாசினியாகவும் தோல் நோய்களுக்கு மருந்தாகவும் பயன்படுகின்றன. நம்ம கிருமி நாசினிங்கிறது நம்ம ஒன் மார்க் க்வெஸ்சன்ல பார்த்தோம் இல்லையா. அப்புறம் பல்வேறு பறவைகளின் புகலிடம்னா, அந்த பறவைகள்லாம் நிறைய கூடு கட்டி வாழ்றதுக்கு ஒரு இடம் தருது இல்லையா, போலிடம்னா அந்த இருக்கிறதுக்கு இடம் தர்றது வேப்ப மரம் விளங்குகிறது. வேப்ப எண்ணெய் தயாரிக்க, வேப்ப எண்ணெய் தயாரிக்கிறது வேப்ப மரத்திலிருந்து தான் தயாரிக்கிறாங்க. அடுத்து வேப்ப மரத்தினுடைய பட்டையில இருந்து பல்புன்னு சொல்றாங்களே, வேற நின்று கருவேல மரம் சொல்லுவாங்க. அப்ப வேப்ப மரத்திலிருந்து ஒரு பட்டை செய்வாங்க, வேப்பம் குச்சியில பல்லு வளர்க்குவாங்க இல்லையா. இதெல்லாம் வந்து உங்களோட ஓன்ல எழுதுனாரு, கதை விட போறது கிடையாது, இருக்கிறத நம்ம உங்களுக்கு தெரிஞ்சதை நம்ம எழுதுறோம். ஓகே, இது வந்து குறுகிய விடையிலங்கிறதுனால நான் வந்து 5 எழுதிக்கிறேன் சொல்றேன். நம்ம மார்க் பொறுத்து 3 கொஸ்டின், நீங்க 3 பாயிண்ட்ஸ் எழுதுனா போதும். எவையெனும் 5 தாவரங்களையும் அவற்றின் எந்த பகுதியில் நான் சொன்னேன் இல்லையா, ஏதாவது ஒரு 5 தாவரம் சொல்லுங்க, அது அதோட எந்த பகுதியும் சொல்லுங்க. நம்ம ஏற்கனவே இதெல்லாம் பாத்துட்டோம். கேரட் மட்டும் எழுதிக்கிறேன், இங்க கேரட், பீட்ரூட், டர்னிப் எழுதலாம் சொல்றேன். அது வந்து தாவரத்தினுடைய வேர் பகுதி. ஏற்கனவே சொன்ன மாதிரி உருளைக்கிழங்கும் இஞ்சியும் தண்டு பகுதி. வாழைப்பூ இருக்கு இல்லையா, வாழைப்பூ, காலிஃபிளவர் எழுதலாம் கூட. மலர் நான் 5 கேட்டனால ஒவ்வொன்றிலும் 1 எழுதிக்கிறேன். நெல் இருக்கு இல்லையா, நெல்லும் சரி, பருப்பு வகையிலும் சரி, விதை, நெல் மட்டும் எழுத வேண்டியதில்ல. அதே மாதிரி பழங்கள், பொதுவா மாப்பழ, வாழை, என்ன வேணாலும் பழங்கள் சொல்லலாமே. பழங்கள் எல்லாமே தாவரத்தினுடைய கனிப்பாகம், ரைட். அண்ட் நெக்ஸ்ட், விரிவான விடையிலை தருகிற மரக்கட்டை தரும் தாவரங்கள் பற்றி குறிப்பு வரைங்க. பேஜ் நம்பர் 80. மரக்கட்டை தரும் தாவரங்கள் இங்கு பாத்தீங்கன்னா 80 பக்கம் இங்கு இருக்குதுங்க.
மரக்கட்டை தரும் தாவரங்கள் சொல்வது வீடு கட்டுவதற்கும் மரப்பொருள் தயாரிப்பதற்கான மரக்கட்டைகள் தாவரம். ஆமா, வீடு கட்டுவதற்கும் மரச்சாமான்கள் தயாரிக்கிறதுக்குமான மரக்கட்டை எங்கிருந்து தான் கிடைக்குது? அது ஒரு விதமான தாவரங்கள்ல இருந்து தான் பெறப்படுகிறது. அந்த மரக்கட்டைகளினுடைய நீடித்த தன்மை, அழகு மற்றும் வெப்பத்தினை, அது மரக்கட்டைகள் வந்து ரொம்ப நாளைக்கு உழைக்கும், அழகு தரும், நல்லா பாலிஷ் பண்ணி வச்சு பாருங்க எத்தனை அழகு தரும். அதெல்லாம் ஒரு கூலிங் சென்சேஷன் தரும், வெப்பத்தை தரும் நமக்கு. சரி, வெப்பத்தை தாங்கும் திறன், இதன் காரணமா தான் வந்து நம்ம வந்து மரக்கட்டைகளை பயன்படுத்துறோம். டீடைல் க்வெஸ்சன் இல்லையா? அப்ப இன்னும் கீழே வரும். வணிக ரீதியாக பயன்படும் மரக்கட்டைகளை வந்து நம்ம அதோட வலிமை மற்றும் அடர்த்தியின் அடிப்படையில் வன்கட்டைகள், மென்கட்டைகள் என இருவகையாக பிரிக்கிறாங்க. வன்கட்டைன்னு சொல்லி சொன்னோம்னா வந்து பூக்கும் தாவரங்களான ஆஞ்சியோஃபோம் என்னும் மிக பெரும் பிரிவினை சார்ந்த ஆஞ்சியோஃபோம். இதுல ஹையர் கிளாஸ்ல போகும்போது ரொம்ப டீடைலா படிப்பேன். ஆஞ்சியோஃபோம்ங்கிறத வகையை சார்ந்த தாவரத்திலிருந்து தான் வந்து வன்கட்டைகள் பயன்படும். இதோட பயன்கள் நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். மென்கட்டைகள் வந்து பூவா தாவரங்கள், அதாவது ஜிம்னோஸ்போம். இது புது ஆஞ்சியோஸ்போம்னா பூக்கும் தாவரங்கள், அதோட மரக்கட்டையிலிருந்து தயாரிக்கிறது தான் வன்கட்டை. பூவா தாவரங்களுக்கு இன்னொரு பேரு ஜிம்னோஸ்போம். அப்ப ஒரு சில ஆஞ்சியோஸ்போம் தாவரங்களும் மரக்கட்டை மென்கட்டைகளை தருகின்றன. அதோட பயன்கள் தான் நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம் இல்லையா? அப்ப இங்க ஆரம்பிச்சு இங்க இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப உங்களுக்கு ரொம்ப பெருசா தெரியும், ஒண்ணுமே தேவை கிடையாது. நம்ம வந்து வீடு கட்டுவதற்கும் கட்டுமான பொருள் தயாரிப்பதற்கும் தேவையான மரக்கட்டைகள் தாவரங்களிலிருந்து பெறப்படுகின்றன. இந்த வகையான மரக்கட்டைகள் வந்து ஒரு அழகு உணர்ச்சியை தருகிறது, நீடித்த தன்மையை தருகிறது, வெப்பத்தை தாங்கும் திறனுடையதாக இருக்கிறது. அப்படி அவ்வாறான மரக்கட்டைகளை அவற்றினுடைய வலிமை மற்றும் அடர்த்தியின் அடிப்படையில் இரண்டு வகைகளாக பிரிக்கலாம். அவை அவன வன்கட்டைகள் மற்றும் மென்கட்டைகள். அடுத்து வன்கட்டைகளின் தலைப்பு போட்டு ஆஞ்சியோஃபோம் தாவரங்களிலிருந்து மரக்கட்டைகள் பெறப்படுகின்றன, அவற்றினுடைய பயன்கள் எழுதியிருங்க. அடுத்து மென்கட்டைகள் வந்து பூவா தாவரங்களான ஜிம்னோஸ்பெர்ம்களிலிருந்தும் சில ஆஞ்சியோஸ்பெர்ம் தாவரங்களிலிருந்தும் மென்கட்டைகள் தயாரிக்கப்படுகின்றன, அதோட பயன்பாடு எழுதிக்கிங்க. படிச்சு பார்த்துட்டு என்ன படிச்சுங்க ரீகால் பண்ணிட்டு உங்க மனசுல நிக்கிற பாயிண்ட்ஸ் எழுதுங்க சொல்றேன். விலங்கு தாவர இடைவெளியின் முக்கியத்துவத்தை எழுதுங்க. 81வது பக்கம் இங்கு கொடுத்துருக்காங்க, அது கொஞ்சம் பெருசா இருக்கும். அதை படிச்சுட்டு சிறுசா எழுதிக்கலாம். விலங்குகளுக்கும் தாவரங்களுக்கும் இடையேயான உறவு முறை, விலங்குகளுக்கும் தாவரங்களுக்கு என்ன ஒரு நம்மளுக்கு தெரிஞ்ச ஒன்னே ஒன்னு, மரங்கள்ல வந்து கூடு கட்டுறதுக்கு வந்து பயன்படுகிறது, புகலிடமாக இருக்கிறது. இன்னொன்னு அந்த பூச்சிகள் வந்து மகர்ந்து சேர்க்கைக்கு உதவுகிறது. இதுதான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைப்ப பாப்பமே. விலங்கு தாவரங்கள் வந்து விலங்குகள் வந்து தனது ஆமா உணவுக்காகவும் வசிப்பிடத்துக்காகவும் தாவரங்களை எல்லாம் சார்ந்திருக்குது. இது தொடர்பாக விலங்குகள் மட்டுமின்றி தாவரங்களும் பயனடையும். விலங்கு வந்து இது ஒரு மரத்துல இருக்குது, அதனால அந்த மரத்தினால அந்த விலங்குக்கு தான் பயன் அல்ல, அந்த விலங்குனால மரத்துக்கும் பயன் இருக்கு. இந்த தொடர்பு தான் வந்து பொருளாதார ரீதியாகவும் இருக்கிறது. இப்ப பொருளாதார அதுதான் பூச்சி மகர்ந்த சேர்க்கை உருவாயிருந்து அதன் காரணமாக அந்த கருவுறுதல் நடந்து நம்மளுக்கு காய்கனிகள் எல்லாம் கிடைக்கிறது. அது பொருளாதார முன்னேற்றம் தானே. இப்ப பட்டுப்புழுக்கள்லாம் இருக்கு இல்லையா? பட்டுப்புழு வந்து ஒரு பூச்சி, ஒரு உயிரினம், விலங்குன்னு வச்சுக்கலாம். அது மல்பரி இலைங்கிற தாவரத்தை உணவா இருக்குது. அந்த மல்பரி தாவரத்துல என்ன ஆகுன்னு அந்த ரொம்ப ஆகி அந்த பட்டுப்புழு கூட்டுல இருந்துதான் பட்டு நூல் எடுத்து நம்மளுக்கு பொருளாதாரம் கிடைக்குது இல்லையா? அந்த கனெக்ஷன் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அயன் மகர்ந்த சேர்க்கை, ஏற்கனவே சொன்னாலே விலங்குகள் பூச்சிகள் மூலமாக மகர்ந்த சேர்க்கை நடவுறதுன்னு சொல்லி சொன்னோம் இல்லையா? அந்த மகர்ந்த சேர்க்கை என்ன, இந்த மலர்கள் வந்து வேற வேற கலர்கள் இருக்கனால அந்த பிரகாசமான கலர்கள்னால என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, இந்த பூச்சிகள் எல்லாம் அதுல கலர் மட்டும் இருக்காது, தேன் இருக்கும். அப்ப அந்த பூச்சிகள் என்ன பண்ணும், அந்த தேன் உண்ணுவதற்காக அந்த மலர்கள்ல வந்து உட்காரும். உட்காரும் பொழுது என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, அதுல இருக்கிற மகரந்த தூள் வந்து அந்த மகரந்த தூள்களை வந்து ஒட்டிக்குது. அது போய் இன்னொரு பூல இருக்கும்போது இந்த மகரந்த தூள் வந்து இன்னொரு பூல ஒட்டிக்குது. அதனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, மகரந்த சேர்க்கை வந்து நடைபெற்று அதன் மூலமாக நம்மளுக்கு காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. அப்புறம் நல்ல விளைச்சலை பெறுவதற்கு அயல் மகரந்த சேர்க்கை செய்யும் பூச்சிகளையும் ஆமா அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, அயல் மகள் மகரந்த சேர்க்கையில ரெண்டு இருக்குமா, தன் மகரந்த சேர்க்கை அயல் மகரந்த சேர்க்கைன்னு. இப்போ ஒரு செடின்னு எடுத்துட்டோம், ஊர்பட்ட ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த பூ இருக்கு. இந்த பூ மேல ஒரு ஒரு தேனி உட்காருது, இதோட மகரந்த அதுல ஒட்டி அது ஒரு பை சான்ஸா வந்து அந்த மகரந்தத்தை இதுலயே விட்டுட்டு போகுது. அல்லது இந்த செடியில இருக்கிற இந்த பூவை விட்டுட்டு போகுது. அதுக்கு பேர் என்னது, அதாவது ஒரே அதே பூவிலேயோ அல்லது அதே செடியில் உள்ள இன்னொரு பூவிலேயோ அந்த மகரந்த தூள் விழுந்து அது சூலகத்துல போய் சென்றடைந்து அதன் மூலமாக கருவுறுதல் நடந்து அது வந்து தன் மகரந்த சேர்க்கைன்னு சொல்லுவோம். ஒரு செடியில உட்கார்ந்துட்டு போய் அதுல அந்த மகரந்த தூளை கொண்டு போய் இன்னொரு செடியில் இருக்கிற இன்னொரு பூவை விடுதுன்னா அது அயல் மகரந்த சேர்க்கை. அந்த தன் மகரந்த சேர்க்கையிலும் சரி அயல் மகரந்த சேர்க்கையும் சரி சில அட்வான்டேஜஸ், சில நன்மைகளும் இருக்கு, தீமைகளும் இருக்கு. அந்த வகையில பார்க்கும்போது அயல் மகந்த சேர்க்கை விளைச்சலுக்கு நல்லா உதவும். அதனால அயல் மகந்த சேர்க்கை உதவினா தேனீக்கள் வந்து அயல் மகந்த சேர்க்கைக்கு உதவுற தேனையும் தருது இல்லையா? அப்புறம் கடல்ல பாத்தீங்கன்னா பவளப்பாறைகளும் பாசிகளும் பெருமையான மீன்களுக்கு உணவாக இருக்கிறது. அப்ப அதனால மீன்பிடி தொழில் நம்மளுக்கு சிறப்பா நடக்கிறதுனால அதனாலே வருமானம் கிடைக்கிறது, பொருளாதாரம் உயர்கிறது. இதே மாதிரி நிறைய இருக்கு சொல்றேன். அந்த விதைகள் வந்து பரவதற்கு விலங்குகளும் பறவைகளும் முக்கிய காரணம்.
காரணமாக இருக்கின்றன. இப்ப நம்மளே வந்து ஒரு பழம் சாப்பிட்டு அதோட கொட்டையை வேற பக்கம் போடுறோம், இதே மாதிரி விலங்குகள் சாப்பிட்டு போகும்போது அந்த இடத்துல புதுச தாவரங்கள் வந்து வளருது இல்லையா, இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லி முடிக்கிறாங்க. ரோம லெட்டர் 8 செகண்ட் க்வெஸ்சன் இங்கு முடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன்மா, உயர் சிந்தனை திறன் விழாக்கள் கொஞ்சம் கடகடன் பார்த்தரலாம். உயர் சிந்தனை திறன் விழாக்கள் வந்து பாலைவனத்தில் குறைவான நீரை காணப்படுகிறது. என்ன காரணம், பாலைவனத்தில் மழையே பெய்யாது. ஏன் மழை பெய்யாது, அங்க வந்து மரங்களே கிடையாது, அதனாலதான் குறைந்த தண்ணீர் காணப்படுகிறது, அவ்வளவுதானா. இது நம்ம சொல்லலாம், பாலைவனத்தில் ஆவியாதலை நிகழ்த்தக்கூடிய ஆறு ஏரி அல்லது கடல் இல்லை. பாலைவனங்கள்ல வந்து பொதுவாகவே மழை பெய்யணும்னா ஆறு ஏரி குளம் குட்டைகளில் உள்ள நீர் வந்து சூரிய வெப்பத்தின் காரணமாக ஆவியாகி சென்று மேகமாகி அந்த மேகத்தை குளிர்ந்து அதன் மீது குளிர்காற்று படும் பொழுது மழை பெய்யுங்கிறது உங்களுக்கு தெரியும். இதுக்கு அடிப்படையான ஆறு ஏரி குளமே அங்க இல்லையே. அதெல்லாம தாவரங்களில் இருந்தும் நீராய்வு, தாவரங்களுக்கு எக்ஸ்ட்ரா நீர் வந்து நீராய் போக்கின் மூலமாக வெளியேறி வளிமண்டலத்தில் சேரும், அதுக்கு அங்க சான்ஸ் கிடையாது. எனவே அதனால என்ன ஆகுனா மழைப்பொழிவு மிக மிக குறைவு அல்லது மழைப்பொழிவு இல்லை, இதனால பாலைவனத்தில் குறைந்த நீர் காணப்படுகிறது சொல்லிக்கலாம். நீங்க குவெஸ்சன் சப்போஸ் வந்து 6th standard சொல்றா இருந்தா இது எழுதணும்னு சொல்லும் பொழுது வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு எழுதுங்க சொல்றேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன்மா, இப்ப வந்து பனைமரம் வந்து ஒரு கவிதாங்கிற பொண்ணு சொல்லுது, பனைமரம் வந்து ரொம்ப உயரமான மரம், அதனால அது வன்கட்டையை தெரிகிறதுங்கிறாங்க. சரியா தவறான்னு சொல்லும் போது தவறுதான். அதாவது உயரமரமானங்கள் எல்லாமே வன்கட்டையை தரணும் அப்படிங்கிறது அவசியம் எல்லாம் வந்து கிடையாது. ஏற்றுக்கொள்கிறாயான்னு கேட்கும்போது ஏற்றுக்கொள்ளவில்லை, ஏனெனில் எல்லா உயரமான மரங்களும் வந்து வன்கட்டையை தருவதில்லை. மேலும் பனைமரம் வந்து மென்கட்டையத்தை தருது, அது உயரமா இருந்தாலும் தர்றது மென்கட்டத்தை தருது, அதனால எதுக்கு முடியாதுன்னு சொல்லிடலாம். இப்ப இங்கே கொடுத்துருக்காங்க படத்தை பார்த்து கேட்டுட்டு ஒரு க்வெஸ்சன், பாக்டீரியாக்கள் மண் வளத்தை அதிகரிக்கின்றன ஒரு க்வெஸ்சன், தாவரங்களின் இனப்பெருக்கத்துக்கு தேனீக்கள் அவசியம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சில வகை பாக்டீரியாக்கள் வளிமண்டலத்தில் உள்ள நைட்ரஜனை உட்கவர்ந்து நைட்ரேட்டாக மாற்றி தாவரங்களுக்கு அளிக்கின்றன. அப்ப சில பாக்டீரியாக்களுக்கு என்ன ஒரு குணம், பின்னாடி படிப்பீங்க நைட்ரஃபைன் பாக்டீரியா அப்படிலாம் வந்து ஹையர் கிளாஸஸ் ஹையர் கிளாஸஸ்னா 7th 8th படிப்பீங்க. அவர்களுக்கு என்ன ஒரு குணம் இருக்குன்னா வளிமண்டலத்தில் ஆக்சிஜன் நைட்ரஜன் ஹைட்ரஜன் எத்தனையோ வாயுக்கள் இருக்குது இல்லையா, அப்ப அந்த பாக்டீரியாக்கள் என்ன பண்ணா அந்த நைட்ரஜனை மட்டும் ட்ராப் பண்ணி இழுத்து உட்க வந்து நைட்ரேட்டா மாத்தி தாவரங்களுக்கு தரக்கூடிய சக்தி வாய்ந்தவை. சில பாக்டீரியாக்கள் என்ன பண்ணா மண்ணில் உள்ள இலைதலைகள்லாம் இருக்க மெழுகுது இல்லையாடா இலைதலைகள்னா, அந்த இலைதலைகளை எல்லாம் வந்து மக்க செய்து மண்ணுக்கு உரமா மாத்தி தருகிறது, மண்ணிற்கு வளம் சேர்க்கிறது, கரிம உரத்தை தருகிறது. இதனால பாக்டீரியாக்கள் வந்து மண் வளத்தை அதிகரிக்கின்றன நம்ம சொல்லலாம். அடுத்து தாவரங்களுடைய இனப்பெருக்கத்துக்கு மகரந்த சேர்க்கைங்கிறது வந்து மிக மிக அவசியம். தேனீக்கள் மலர்களில் தேனை உறிஞ்சும் போது அதன் உடலில் ஒட்டிக்கொள்ளும் மகரந்த தூள்கள் மகரந்த சேர்க்கைக்கே உதவுகின்றன. நம்ம இதையுமே ஏற்கனவே பார்த்தோம். உயர் சிந்தனை வினாக்களும் முடிஞ்சிருச்சு. இந்த படம் உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்கான படம் சொல்றேன், ஈஸியா மனப்பாடமாகிறது. இதுல நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதா இருக்கிறதுனால இந்த பாடத்தை நீங்க விரைவா கற்றுக்கொள்வீங்க அப்படின்னு நம்புறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல். நம்மளோட கிராமரின் ஹேண்ட் சேனல்ல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத குழந்தையா நீங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்றேன். உங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.